ஹாய் ஃப்ரெண்ட், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கிலோமீட்டர் தள்ளி நம்ம புனல் கட்டுறோம்னா அது கும்பாச டைமு, திருவிழா டைமு, ஒரு கிலோமீட்டர் தள்ளி நம்ம கட்டுவோம். அதிலேருந்து ஒரு மேட்சிங் ஆயில் போட்டு இன்னொரு ஆம்பிளிஃபருக்கு லைன் என்ன கொடுத்து அதை வந்து ஸ்பீக்கரில் போட்டு பாட வைக்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆம்பிளிஃபர் வந்து 350, இதிலேருந்து தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம் லைனு. இந்த பின்னாடி காட்டுறோம் ஃப்ரெண்ட், இது வந்து ஆக்சிஸ் பின்னு. ஆக்சிஸ் பின்னை வந்து லேப்டாப்பில் கனெக்ட் ஆகியிருக்கு. லேப்டாப்லேருந்து இன்புட்டு போகுது, சாங்கு பாட்டு போகிறதுக்கு அங்கே போகுது ஃப்ரெண்ட். இப்போ வந்து குழாய் கட்டுறதுக்கு 100 வாட்ஸில் நான் போட்டிருக்கேன், 100 வாட்ஸு, அடுத்தது காமன். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம குழாய்க்கு போடுறோம். நான் இங்கே வந்துருச்சு ஃப்ரெண்ட். இது ஒரு காயில் வந்து வச்சுருக்கேன், காயிலில் நம்ம கனெக்ட் பண்ணி வேண்டியதான். ஒரு கிலோமீட்டருக்கு அங்காண்ட ஓடுற மாதிரி அப்படியே நம்ம நினச்சிக்க வேண்டியதான். இதிலேருந்து லைன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. எடுத்து வந்து மேட்சிங் காயிலுக்கு போயிடுது. மேட்சிங் காயிலில் இன்புட்டு கொடுக்குறோம். ஆம்பிளிஃபர்லேருந்து இன்புட்டு கொடுக்குறோம். அதிலேருந்து அவுட்புட் எடுத்து யூனிட்டில் வந்து இன்புட்டாக கொடுக்குறோம் ஃப்ரெண்ட். இந்த யூனிட்டில் கொடுத்து இன்னொரு மேட்சிங் காயில் எடுத்து இந்த லைன் எடுத்துகிட்டு போகணும். இன்னொரு மேட்சிங் காயில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இருக்கோம் எடுத்துகிட்டு போயிடுச்சு. எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஒரு பின்னு ஒன்று ரெடி பண்ணிருக்கேன், ஆக்சிஸ் பின்னை நானே ரெடி பண்ணி இந்த லைன் அவுட் எடுக்கிறதுக்கோசரமே ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க அந்த பின்னை காட்டுறேன். இந்த 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 பின்னு தான் ஃப்ரெண்ட். இதுக்கு வந்து யூனிட்லே ஒரு மேட்சிங் காயில் போட்டிருப்போம் குழாய் கட்டும் போது மேலே. அதுலேருந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஆம்பிளிஃபர் கிட்டண்ட வந்து ஒரு மேட்சிங் காயில் போட்டே ஆகணும். ஏன்னா அதில் வந்து வாட்ஸ் அதிகமாக வரும் யூனிட்டுக்கு போகிறது. அதுக்கு நம்ம வாட்ஸை கம்மி பண்ணுறதுக்கு இன்னொரு மேட்சிங் ஆயில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட். மேட்சிங் ஆயில் போட்டு இந்த மாதிரி பின்னில் வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து கொடுத்துக்க வேண்டியதான். இதில் கொடுத்து ஆக்சிஸ் 1, ஆக்சிஸ் 1லையும் கொடுக்கலாம், 2லையும் கொடுக்கலாம், நம்ம விருப்பம் தான் ஃப்ரெண்ட். இப்போ வந்து இந்த ஆம்பிளிஃபர்லேருந்து தான் நமக்கு வந்து இது போகுது, சிக்னல் போகுது இன்புட்டாக. இப்போ இந்த ஆம்பிளிஃபர் ஆன் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட். சாங் ஓடுறத பற்றி காட்டுறேன், ரெண்டுமே காட்டுறேன். இது 350, இது வந்து 500 வாட்ஸு ஆம்பிளிஃபயரு. இப்போ வந்து சாங் ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ஏதாவது டவுட்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நான் பேசலாம். இப்போ நான் சாங் வைக்கிறேன் பாரு ஃப்ரெண்ட். இதில் நம்ம வாலிம் பண்ணிக்கலாம். அதை கொண்டு வந்து குழாய் கட்டுறது ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கட்டுவோம். அதுலேருந்து நம்ம மேட்சிங் காயில் போட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த ஆம்பிளிஃபயர் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து வால்யூம் ஏற்றணும். நம்ம ஃபஸ்ட்டு லேப்டாப் சொரிக்கிற ஆம்பிளிஃபயரில் வந்து நமக்கு தேவையான வால்யூம் வந்து அதிகமாக வச்சுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட். நமக்கு எவ்வளோ தேவையோ அதை ஃபுல்லாக திரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேட்சிங்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பீக்கர் போடுறதுக்குனே ஆம்பிளிஃபயரில் கொடுத்துருக்க முடியல 500 வாட்ஸு. அதில் தான் நம்ம மீடியமாக வச்சுக்கணும் சவுண்டு எவ்வளோ வருதுன்ட்டு. ஏன்னா இங்கே நம்ம தூக்கி விட்டுட்டோம்னா இங்கே வந்து ஸ்பீக்கர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆம்பிளிஃபயர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பார்த்து சூதானமாக வேலை பார்த்தா ஓட்டலாம் ஃப்ரெண்ட். ஒரு கிலோமீட்டருக்கு அங்காண்ட ஸ்பீக்கர் போடலாம். நானும் இதை ட்ரை பண்ணால் ரொம்ப நாளாக அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஆசை இருக்குது. அதனால் வீட்டிலே செஞ்சு பார்த்தேன், நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது. ஒரு ஃபங்க்ஷனில் நான் கட்டி காட்டுறேன் ஃப்ரெண்ட். இதுதான் இந்த லைன் தான் ஃப்ரெண்ட். ஆம்பிளிஃபயர்லேருந்து நம்ம லைன் போடுவோம், 100 வாட்ஸில் வந்து குழாய் கட்டுறதுக்கு போடுவோம். அதிலேருந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து எடுத்துக்கிறோம். ப்ளஸ் மைனஸ் பார்த்து எடுத்துகிட்டு டைரெக்டாக வந்து மேட்சிங்கில் போட்டு மேட்சிங்லேருந்து யூனிட் போகுது. நம்ம இந்த யூனிட்லேருந்து இன்னொரு மேட்சிங் போட்டே ஆகணும். நம்ம இன்னொரு ஆம்பிளிஃபயருக்கு எடுக்கிறதுக்கு இந்த மேட்சிங்லேருந்து ஒரு இன்புட் மாதிரி எடுத்து
இன்னொரு மேட்சிங் காயில் போட்டு அதிலேருந்து ஒரு ஆக்சிஸ் பின்னை கனெக்ட் பண்ணி நம்ம ஆம்பிளிஃபையரில் சுரச்சிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட். ஆம்பிளிஃபையரில் சுரச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் சாங் விடும். இங்கே தான் நம்ம வால்யூம் வைக்கிறது இருக்கணும். அங்கே வந்து எப்பயுமே கம்மியாக வச்சுக்கணும். அந்த ஆம்பிளிஃபையரில் கம்மியாக இருக்கணும். இந்த ஆம்பிளிஃபையரில் எவ்வளோ நமக்கு வேணுமோ அவ்வளோக்கு வச்சுட்டு ஒரு கிலோமீட்டருக்கு தள்ளி போய்ட்டு நம்ம எங்கே ஆம்பிளிஃபையர் ஃபிட் பண்ணிருக்கோமோ 500 வாட்ஸு எந்த வாட்ஸ்னாலும் போட்டுக்கலாம். 500 வாட்ஸில் வந்து போட்டு இதில் வந்து வால்யூம் வந்து ஆக்சிஸில் லைட்டாக வச்சுக்க வேண்டியதான். நமக்கு எவ்வளோ சவுண்டு வருமோ அதுமாதிரி இதில் பார்த்து வச்சுக்க வேண்டியதான். இதில் நம்ம ஃபுல்லாக வச்சுட்டு இதில் வந்து கம்மியாக வச்சுட்டோம்னா சில பேர் வந்து திருவி விட்ருவாங்க. அப்போ வந்து ஸ்பீக்கர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம யூனிட் போட்டாலும் வாய்ப்பு இருக்குது போகிறதுக்கு. அதுதான் நம்ம எப்பவுமே போடுற ஆம்பிளிஃபையரில் ஃபுல்லாக சவுண்டு வச்சுக்கிட்டு அடுத்த ஆம்பிளிஃபையர் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வச்சுருக்கிற ஆம்பிளிஃபையரை வந்து நம்ம கைக்கு வந்து எவ்வளோ சவுண்டு வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட் இந்த வீடியோவில். என்ன ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு காமிக்கிறேன், அந்த டயக்ராமும் பார்த்துக்குங்க. இன்னொன்று ஃப்ரெண்ட், நான் ஒரு இந்த இதில் வந்து 500 வாட்ஸில் வந்து கம்மியாக தான் வால்யூம் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் சவுண்டு ஏற்ற ஏற்ற அதிகமாக அங்காகவும் ஸ்பீக்கருக்கு இந்த இதுலையே பாருங்கள்.